இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் பார்க்க போறோம். ஹெலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து ஹெலிக்ஸ் ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு வாட்ச் வந்து புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்சை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி டீடைல்டா ரிவ்யூ பண்ண போறோம். இந்த வாட்ச்ல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன், நீங்க ஸ்மார்ட் பேண்டோ இல்ல ஸ்மார்ட் வாட்சோ வாங்குறீங்க அப்படின்னா என்ன பிரைஸ் செக்மெண்ட்ல மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து என்ன பிரைஸ் செக்மெண்ட் கமெண்ட் பண்றாங்களோ அந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான வாட்சஸ் இல்ல பெஸ்டான ஸ்மார்ட் பேண்ட் பத்தி நான் டீடைல்டா வீடியோல கவர் பண்ண முயற்சி பண்றேன். இப்போ இந்த ஹெலிக்ஸ் ஸ்மார்ட் பாக்ஸ்ல உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு வந்துடும். சோ அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா எல்லோ கலர்ல பளிச்சுன்னு கொடுத்துருக்காங்க. மேல வந்து ஹெலிக்ஸ் ஸ்மார்ட் அப்படின்னு அதோட பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து வாட்சோட டிசைனை ஸ்டைலா இமேஜ் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ரெண்டு சைட்லையும் வந்தோம் அப்படின்னா அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ரியல்ல வந்து பாக்ஸ்க்குள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படின்னா மேலேயே வாட்ச் கொடுத்துருக்காங்க. வாட்ச் வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. நம்ம கிட்ட இருக்கிறது ப்ளூ கலர். நம்ம ப்ளூ கலர் வந்து கேட்டு வாங்கினோம். இது போக ரெண்டு கலர் இருக்குது, பிங்க் கலர்ல ஒன்று, பிளாக் கலர்ல ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கலர் பிடிக்குமோ அந்த கலரை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட்சை பத்தி நம்ம அப்புறம் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் வந்து மேக்னெட்டிக் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப ஈஸியா நம்மளால வாட்சில் ஃபிக்ஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியுது. இப்போ வாட்சை பத்தி டீடைல்டா பார்ப்போம். முதல்ல டிசைன் கிடையாது. பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அது போக ஸ்கிரீனை வேக்கப் பண்ணும் அப்படினாலுமே வேக்கப் பண்ணிக்கலாம். இது போக ரிஸ்ட் வேக்கப்பும் இந்த இதுல இருக்குது. சோ அதனால அந்த ப்ராப்ளம் கிடையாது. ரியல் வந்து சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. மேக்னெட்டிக் எஃபெக்ட் அப்படிங்கறதனால ரொம்ப ஈஸியா நம்மளால சார்ஜிங் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுது. என்ன இது வந்து ஒரு டிஃபரண்டான சார்ஜரா கொடுத்துட்டாங்க. காமனா யூஸ் பண்ற ஏதாவது ஒரு சார்ஜர் கொடுத்திருந்தாங்க அப்படினா மொபைலுக்கும் வாட்ச்க்கும் நம்மளால சேம் சார்ஜரை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வாட்ச்க்குன தனியா நம்ம சார்ஜரை தூக்கிட்டு போற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அடுத்து தான் இந்த வாட்ச்ல கொடுத்திருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அப்படினு பார்த்தனா இங்க நல்ல ஒரு பெரிய கலர் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே பார்க்கறதுக்கு நல்ல பிரைட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்டோர்ல அவுட்டோர்ல அதிகமா சன்லைட் இருக்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு தெரியல. நம்ம கையை வச்சுதான் டைம் இல்ல ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கற மாதிரி இருக்குது. மத்தபடி இன்டோர்ல வாட்சோட டிஸ்ப்ளே வந்து சூப்பரா இருக்கு. நல்ல கலர்ஃபுல்லாவும் நல்ல ஷார்ப்பாவும் எல்லாமே தெரியுது. அடுத்ததா வாட்சில ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் எல்லா வாட்சிலையும் வர மாதிரியான ஒரு காமன் ஃபங்க்ஷன்ஸ் இந்த வாட்சிலுமே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் வந்து கவுண்ட் பண்றதுக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. ஸ்லீப் வந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். அது போக ஹார்ட் ரேட் மீட்டர் இருக்குது. பிளட் பிரஷர் மெஷர் பண்ணிக்க முடியுது. SPO2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் குள்ள போனோம் அப்படினா 8 டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், ஸ்கிப்பிங், பேட்மிண்டன், பாஸ்கெட்பால், ஃபுட்பால், ஸ்விமிங், இந்த மாதிரி ஒரு 8 டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தா அப்படினா மொபைல்ல வரக்கூடிய மெசேஜோட நோட்டிபிகேஷன் பாத்துக்க முடியுது. 3 நோட்டிபிகேஷன் வந்து நம்ம வாட்ச்ல பாத்துக்க முடியும். லேட்டஸ்டா வந்த 3 நோட்டிபிகேஷன் பாத்துக்க முடியும். அதுக்கு அப்புறம் மொபைல்ல இருக்கக்கூடிய கேமராவை ஆபரேட் பண்ணி நம்மளால இந்த வாட்ச்ல இருந்தே போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. அடுத்து மியூசிக்கை நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் சாங், ப்ரீவியஸ் சாங் இல்ல ப்ளே பண்றது, பாஸ் பண்றது, இதெல்லாமே மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ணி நம்மளால பாத்துக்க முடியும். ஃபைனலா செட்டிங்ஸ் குள்ள போனோம் அப்படினா செட்டிங்ல ஸ்டாப் வாட்ச் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. ரீசெட், அபௌட், பவர் ஆஃப், ஆஃப் பண்ணனும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். சோ இவ்வளவு தான் வாட்ச் குள்ள ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த வாட்ச் நான் ஒரு ரெண்டு நாளா தான் யூஸ் பண்ணிருக்கேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து எல்லாமே கரெக்ட்டா கவுண்ட் பண்ணுது. பட் லாங் டர்மா யூஸ் பண்ணாதான் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குது அப்படிங்கறத நான் டீடைலா சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு வாட்ச்ல இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கொடுத்த ஃபங்க்ஷன்ஸ்ல நான் யூஸ் பண்ண வரைக்கும் மேக்ஸிமம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வொர்க் பண்ணுது. இப்போ இந்த நம்ம வாட்சை யூஸ் பண்றதுக்கு எல்லா பிராண்ட்மே கொடுக்குற மாதிரி இந்த வாட்ச்க்கும் மொபைல்ல வந்து ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. மொபைல்ல பிளே ஸ்டோர்ல ஓபன் பண்ணீங்கன்னா ஹெலிக்ஸ் டைமெக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. ஆப் கரெக்டா உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணிங்க அப்படின்னா அதுல வந்து சைன் அப் பண்ண சொல்லும். இல்ல ஃபேஸ்புக், கூகுள் மூலமா நீங்க வந்து அதை சைன் இன் பண்ணிக்கலாம். சைன் இன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்க எவ்வளவு ஹைட் இருக்கீங்க, எவ்வளவு வெயிட் இருக்கீங்க அப்படிங்கிற சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். அந்த டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள போனீங்க அப்படின்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே காட்ட ஆரம்பிச்சிடும். ஆனா உங்க வாட்சை நீங்க ஸ்மார்ட் போனோட லிங்க் பண்ணணும். வாட்சை லிங்க் பண்றதுக்கு கீழே வந்து டிவைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா கடைசியா பேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேரை டச் பண்ணீங்க அப்படின்னா மொபைல்ல ப்ளூடூத் ஆன்
பண்றதுக்கான பெர்மிஷன் கேட்கும், அதை வந்து அலோவ் கொடுத்துருங்க. ப்ளூடூத் ஆன் ஆனதுக்கு அப்புறம் அது வாட்சை வந்து சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய வாட்ச் நேம் காமிக்கும். இந்த வாட்சோட மாடல் நம்பர் HXW01 அந்த மாடல் நம்பர் காமிக்கும். அது வந்ததும் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா வாட்ச் வந்து பேர் ஆயிடும். பேர் ஆனதுக்கு அப்புறம் உங்க வாட்சில் ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆப்ல டவுன்லோட் ஆகி அது எல்லாத்தையுமே காட்டும். அதுல நீங்க எவ்வளவு நடந்திருக்கீங்க, எவ்வளவு கலரிஸ் பர்ன் ஆயிருக்குது, எவ்வளவு ஸ்லீப் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய பிளட் பிரஷர் என்ன, எல்லாத்தையுமே நீங்க இதுல செக் பண்ணிக்க முடியும். வாட்ச்ல நீங்க வாட்ச் ஃபேஸை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா, லாங் டச் பண்ணீங்க அப்படின்னா வாட்ச் ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மொத்தம் மூணு வாட்ச் ஃபேஸ் வந்து வாட்ச்லேயே அவைலபிளாக இருக்கும். நீங்க லாங் டச் பண்ணதுக்கு அப்புறம் அதுல உங்களுக்கு எந்த வாட்ச் ஃபேஸ் தேவையோ அதை நீங்க செட் பண்ணிக்க முடியும். இல்ல உங்களுக்கு நிறைய வாட்ச் ஃபேஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மொபைல் ஆப்ல போனீங்கன்னா ஹோம்ல வந்து வாட்ச் ஃபேஸஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ச் ஃபேஸஸ்க்குள்ள போனோம் அப்படின்னா 100க்கு மேல வாட்ச் ஃபேஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. நிறைய கலர்ஃபுல்லா நல்ல ஸ்டைலாகவும் நல்ல டிஃப்ரெண்டாகவும் நிறைய வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான வாட்ச் ஃபேஸ் பிடிக்கு, என்ன ஸ்டைலில் பிடிக்குது அப்படிங்கிறத நீங்க செட் பண்ணிக்கலாம். அதை ஓகே கொடுத்ததுமே அது டவுன்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாட்சில் செட் பண்ணிடும். இதை பண்ணுறதுக்கு உங்களுடைய வாட்ச் வந்து உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வாட்ச் ஃபேஸை தேவையான டைமில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இது போக இந்த வாட்சை நம்ம மொபைலோட பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு யார் கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதில் பார்த்துக்க முடியும். அந்த கால் அக்செப்ட் பண்ணுமா இல்லை ரிஜெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம வாட்ச்லேயே பண்ணிக்க முடியுது. அது போக மெசேஜஸ் நமக்கு லேட்டஸ்ட்டாக வந்த மூணு நோட்டிஃபிகேஷன் இதில் பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் நீங்கள் மொபைல் ஆப்பில் அக்சஸ் கொடுத்துருந்தீங்க, நோட்டிஃபிகேஷனோட அக்சஸ் கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் இதெல்லாமே செக் பண்ண முடியும். உங்களுக்கு கால் தேவை இல்லை மெசேஜஸ் தேவை அப்படின்னா அதெல்லாம் அலோவ் கொடுத்துக்கோங்க. இல்லை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 5 days வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு 2 days தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ 2 days யூஸ் பண்ண வரைக்கும் ஓரளவு பேட்டரி வந்து டீசெண்டாக நிற்கிது. பட் பெரிய அளவில் நிற்கிது அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஓரளவு டீசெண்டான பேட்டரி பேக்கப் தான் இருக்குது. பட் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் தான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ லாங் டேர்மாக செக் பண்ணால் தான் பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குது, நல்லா நிற்கிதா அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக செக் பண்ணி சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு பேட்டரி பேக்கப் வந்து டீசெண்டாக இருக்குது. அடுத்ததாக இந்த வாட்ச்க்கு IP ரேட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கேயுமே பெருசாக மென்ஷன் பண்ணல. பட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால மழை பெஞ்சாலோ இல்ல தண்ணி பட்டாலோ இல்ல வேர்வை பட்டாலோ இந்த வாட்ச் வந்து பெருசா டேமேஜ் ஆகாது. வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து நான் வாங்கினேன் அப்படின்னா இதுக்கு இந்தியால சர்வீஸ் சென்டர் இருக்கா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. இந்த ஹெலிக்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் வந்து டைமெக்ஸ் குரூப் கீழே தான் இதுவும் வருது. அதனால டைமெக்ஸ் சர்வீஸ் சென்டர் இந்தியால எங்கெல்லாம் இருக்குதோ அங்க எல்லாமே நம்ம இந்த வாட்சை சர்வீஸ் பண்ணிக்க முடியும். அது போக இந்த வாட்சுக்கு 1 year வாரண்டியும் கொடுக்குறாங்க. இந்த வாட்சோட பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ வந்து நான் எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு அதனால எனக்கு வந்து எக்ஸாக்ட் பிரைஸ் தெரியாது. இந்த பாக்ஸ்ல பிரைஸ் அப்படினு பார்த்தனா 3995 ரூபாய் MRP போட்டுருக்காங்க. கண்டிப்பா அந்த பிரைஸ்க்கு சேல் பண்ண மாட்டாங்க. சோ 2500 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் பிரைஸ்க்கு முன்னக்கு இந்த வாட்ச் வந்து லான்ச் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. சோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பில் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. டிஸ்ப்ளே வந்து ஒரு நல்ல கலர்ஃபுல் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. டச் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணுது. அது போக கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் ஷார்ட் டர்மா யூஸ் பண்ண வரைக்கும் எல்லாம் நல்லாவே வர்க் பண்ணுது. ஆப் கூட கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது மெசேजेस பார்க்க முடியுது, யார் கால் பண்றாங்க அப்படிங்கறதும் பார்க்க முடியுது, அலாரம்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. இப்போதைக்கு வாட்ச் வந்து நல்லாவே இருக்கு. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வாட்ச் வந்து லான்ச் ஆயிருக்கும். அதோட எக்ஸாக்ட் பிரைஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிருப்பேன். பெஸ்ட் பை லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ணிருப்பேன். இந்த வாட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா அந்த லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. பிரைஸும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வாட்ச் வந்து நான் ஷார்ட் டர்மா யூஸ் பண்ணிருக்கேன். லாங் டர்மா யூஸ் பண்ணிட்டு இந்த வாட்சோட லாங் டர்ம் டீடைல்டு ரிவ்யூ வந்து உங்களுக்கு வேணுமா அப்படினா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படினா நான் நல்லா டீடைல்டா செக் பண்ணிட்டு ஃபுல் ரிவ்யூ இன்னொரு வீடியோல அப்டேட் பண்றேன். ஹெலிக்ஸ் லான்ச் பண்ணிருக்கிற இந்த ஹெலிக்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒபினியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான கேட்ஜெட்ஸ் உடைய அன்பாக்சிங் ரிவ்யூ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படிஸ் எல்லா சோசியல் மீடியாலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோசியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்க நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பை.